துர பொதுவாக நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அவங்க நம்மளை உள்ளே வாங்கன்னு சொல்லாமல் நாமளாக உள்ளே போகிறது நம்ம வழக்கம் இல்லை. ஆனால் என் மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ உள்ளே வான்னு சொல்லலைனாலும் நாங்கள் அந்த கௌரவத்தை எதிர்பார்க்காம உன் வீட்டுக்குள்ளே நாங்களாகவே வர்றோம். அப்பா முன்னாடி போங்கப்பா. ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அப்பையும் பாண்டித்துறையும் உசுறு கூசுரா மாமே மச்சான்னு உறவாடி கிடந்தோம். உங்க அப்பன் ரங்கூன்ல சமையல் வேலை பார்த்து ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அனுப்பிச்சு வச்சாரு. அந்த பணத்தை வச்சு நான் மண்ணு குளைச்சு செங்க சுமந்து அரும்பாடுபட்டு கட்டின வீடியா இந்த வீடு. ரங்கூன்ல இருந்து திரும்பி வந்து உங்க அப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? மச்சா, நான் இருந்து கட்டி இருந்தா கூட இந்த வீட்டை இம்புட்டு அழகா பார்த்து பார்த்து கட்டியிருக்க மாட்டேன். ஆனா நீ முன்ன இருந்து எனக்காக இந்த வீட்டை இப்படி கட்டி புட்டிய, உனக்கு என்ன வேணும் மச்சான்னாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு அவரு, நான் உனக்கு வரம் கொடுத்த மாதிரி இருக்கட்டு மச்சான், வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து என்ன கேட்குறியோ அதை மறுக்காம செய்யறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரும் போய் சேர்ந்துட்டாரு. உங்க அப்பன் கொடுத்த வரத்தை இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேயா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேயா. ஐயா ராசத்துறை, பழைய பகையெல்லாம் மறந்து மறுபடியும் ஏத்துக்கையா. அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு நாம் அப்படி என்ன சாதிச்சிட போறோம்? மாறனோட சந்தோஷம் மலர், மலரோட சந்தோஷம் மாறன். அவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில சேர்த்து வச்சிடலாம் ராசத்துறை. வளர என் சொந்த மக மாதிரி, ராணி மாதிரி என் வீட்டில் வச்சு நாங்கள் எல்லாருமே பார்த்துப்போம். என் மகன் மாறனுக்கு உன் மகளை கட்டி வைக்க சம்மதம் சொல்லு ராசதுர. ஐயா எனக்கு 89 வயசாகுது, இருந்தாலும் என் பேரனுக்காக உன் கால உழுந்து கேட்கிறையா, எங்களுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம்னு சொல்லு சாமி. என் மகளை மறுபடியும் அடிச்சு கூட்டு போக சரியா கூட்டு போக அப்பா.